ஹாய் காய்ஸ், பிக் பாஸ் சீசன் 7 தமிழுக்கான அப்டேட் பற்றி தான் இந்திய வீடியோவில் குறிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ யாரை பற்றி இருக்க போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஷு அண்ட் வனிதா கொடுத்துருக்கக்கூடிய ரிப்ளை அப்படின்னு சொல்லலாம். ஐஷு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பெரிய அப்பாலஜி லெட்டர்ஸ் வந்து எழுதி போட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வனிதா மேமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் தாதாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்க்குள்ளே வந்தவங்க தான். வனிதாவை பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 21 ஏஜில் இருக்கும் போது எந்த அளவுக்கு மெச்சூராக இருந்தீங்கன்ற விஷயம் தெரியல, பட் நான் வந்து அந்த அளவுக்கு மெச்சூர் பர்சன் கிடையாது, நான் உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் ஐஷுவை பற்றி பார்த்தீங்கன்னா வனிதா மேம் ஆல்ரெடி இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க அன்ஃபேராக விளையாடிட்டு இருக்காங்க, ரொம்பவே நிக்சன் கூட க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது, இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிவ்யூவை வெளியே வந்ததுக்கப்புறம் ஐஷு பார்த்துருக்கப்புறம் தான் இவங்க இந்த ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பாலஜி கேட்டிருக்காங்க. இதுக்கு வனிதா கொடுத்துருக்கக்கூடிய ரிப்ளை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா ஃபேர் அன்ஃபேர் அப்படின்ற விஷயம் கிடையாது, உன்னோட டிசிஷனை நீ எடுத்து எப்பயுமே லைஃப்பில் மூவ் ஆக, அது மட்டும் இல்லாமல் நீ யாருக்கும் சாரி சொல்லணும் அப்படின்ற விஷயமும் அவசியம் கிடையாது. இங்கே எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான், ஸோ யார் முன்னாடி நீ நின்று சாரி அப்படின்ற விஷயம் கேட்கணும் அவசியம் கிடையாது, அவங்களுக்கு தலை வணங்கி போகணும் அப்படின்ற விஷயமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஐஷு இந்த வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்கள் பொண்ணை விட எனக்கு ஒரு வயசு தான் ஜாஸ்தி, பட் இருந்தாலும் ஜோவிகா மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேவாவோ இல்லை கான்ஃபிடண்டாவோ, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், பட் போக போக கற்றுப்பேன், இந்த ஒரு ஷோ மூலயமா நிறைய விஷயம் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் பெஸ்ட்டான ஒரு ட்ரை வந்து பண்ணணும் அப்படின்ற விஷயத்தும் பார்த்தீங்கன்னா ஐஷு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வனிதா மாடியும் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்ளை என்ன தான் இருந்தாலும் உன்னோட லைஃப் சர்க்கிளில் நீ வந்து வேறு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கலாம், பட் இதுக்கப்புறம் ரொம்ப பிரேவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இரு, யார்கிட்டையும் நீ வந்து அடிப்பணிஞ்சு சாரி கேட்கணுன்ற விஷயம் அவசியம் கிடையாதுன்ற மாதிரி வனிதா பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்வீட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஷு பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக சாரி சொல்லியிருக்காங்க, பட் வனிதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல தேவையில்லாத மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்போட ரெட் கார்டு இஷ்யூ பற்றி அவங்க கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாரி என்ற விஷயம் வனிதாவை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய ஜவிகா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேராக விளையாடுறாங்கன்னா அந்தளவுக்கு ஃபேர் கிடையாது தான், பட் அவங்க ஒரு சில விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரியலான ஜோவிகா உள்ளுக்குள்ளே விளையாடுறாங்க பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லலாம், பட் இருந்தாலும் அவங்களுடைய மெச்சூர்னஸ் கம்பேர் பண்ணும்போது ஐஷுவோட மெச்சூர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து ஐஷு இப்போ ஃபீல் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெட்டரில் சாரி அப்படின்ற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த அப்பாலஜி லெட்டர். உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிளேயரும் பார்த்தீங்கன்னா ஃபேராக விளையாடுறாங்க அன்ஃபேர் விளையாடுறாங்க அப்படின்ற விஷயம் கம்பேர் பண்ணாமல் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக கேம் அப்ரோச் பண்ணுறோம், உள்ள இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்ற விஷயம் தான் ரொம்பவே முக்கியம். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே போதும், ஐஷு வந்து இந்த வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல லைஃபை ஜெர்னி பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் தான் நம்மளோட பொதுவான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குலாம் இப்போ தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேர் பிளேயராக கமலஹாசனுக்கு தெரிகிறார் போல இருக்குது. நேற்று எபிசோட் ஆகட்டும் இல்லை இன்றைக்கி எபிசோட் ஆகட்டும் அப்ளஸ் கமல் சார் மூலமாக அதிகமாக கொடுத்தது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினேஷ் மட்டும் தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விசித்ராவும் அது மட்டும் இல்லாமல் விஜய் அர்ச்சனாவும் இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணதால பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிக் பாஸ் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய இஷ்யூவாக பேசியிருக்காங்க. அவங்களும் அந்த விஷயம் இஷ்யூ நான் பண்ணியிருக்கோம் தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய டல்லஸ்ட் கண்டெஸ்டன் அப்படின்ற விஷயத்த நாங்கள் எதுக்க மாட்டோம், ஏன்னா எங்களுடைய எஃபெக்ட் வந்து நாங்கள் போட்டிருக்கோம், எங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கனாபாலா சார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரை விட நாங்கள் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இதுக்கு கமல் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, இவங்க ரெண்டு பேர் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தான் ஹை ரேட்டிங்கில் இருக்கீங்க, ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்றதால் மறுபடியும் விசிதா மேலையும் விஜய் மேலையும் பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் பழி போட்டிருக்காரு. ஏன் கமல் சார் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்பவே சப்போர்ட் பண்ண மாட்டாருன்ற விஷயம் தெரியல, பட் இருந்தாலும் மாயா கேங்கை இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த வார்த்தையும் பேசுறதும் கிடையாது, அவங்கள வந்து திட்டுறதும் கிடையாது, ஜஸ்ட் வார்னிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஷா கூட சொல்கிறதில்ல, நார்மலாக என்ன அப்படின்னு வச்சுட்டு போயிடறாரு. இதுக்கு காரணம் விஜய் டிவா கூட இருக்கலாம், ஒருவேளை கமல் சார் இவங்க மேலே காட்டுறக்கூட ஒரு கேராக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. கமல் சார் பண்ணுறதும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஃபேராக இல்லை அப்படின்ற கூட ஒரு சில இடத்துல நம்ம சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மாயா அண்ட் பூர்ணிமா விஷயத்தில் இவர் எடுக்கிற ஆக்ஷன் ஒன்றும் பெருசாக இல்லை, பட் உள்ளுக்குள்ளே இவங்க ரொம்பவே ஆட்ட ஆடிட்டு இருக்காங்க. என்றைக்கு இந்த விஷயம் மாறப்போதுன்ற விஷயத்தை பொறுத்து தான் பார்க்கணும். பிரதீப்புக்கு கொடுத்த இந்த விஷயம் அதாவது ரெட் கார்டுன்றது தான் இன்ன வரைக்கும் பேச்சு பொருளாக போயிட்டுருக்கு, பட் இருந்தாலும் பிரதீப் அந்த விஷயத்தை விட்டுட்டு அவரோட வேலை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவாவோட ஃபிலிம் ஃபேருக்கு வந்து பார்த்திங்கன்னா போக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வேலை தனியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இன்னமும் பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தது ரைட்டாக ராங் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் அதாவது போன வாரம் பற்றினா கூட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மாயா பூர்ணிமா இந்த விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்காங்க. இதிலேருந்து நல்லாவே தெரியுது அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெட் கார்டு அன்ஃபேர் அப்படின்ற விஷயம் கமல் சாருக்கு மட்டும் ஏன் இந்த விஷயம் தெரியலன்ற விஷயம் தெரியல. ஸோ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போது லைவ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.